بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا للعمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا رسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏகவல்லவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏகவல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கான ஹுத்துபாவிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டிய ஒரு குர்ஆனுடைய வசனத்தை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தை மக்களிடத்திலே உரையின் ஆரம்பத்திலே ஓதி காட்டுவார்கள். அந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இத்தகில்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை பயப்படுவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது, ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பார்த்து இந்த குர்ஆன் வசனங்களை சொன்னார்கள் என்றால், யார் உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்களோ, யாரையெல்லாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ,
அந்த மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த சபையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை வளர்க்கின்றது குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களை விட அதிகமாக நாங்கள் தான் இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துவதற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இந்த உரைக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த செய்தியை ஆரம்பமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை புரிந்து கொள்வோம் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில அம்சங்களை சுருக்கமாக இந்த ஹுத்துபாவிலே உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டிய ஒரு பாடம்தான் இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக மதரசாவிலே படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த மட்டிலே அக்கைதா என்றும் ஃபிக்கு என்றும் ஹதீத் என்றும் ஒவ்வொரு விதமான பாடங்களை படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பை பொறுத்த மட்டில் இது அக்கைதாவிலே வரக்கூடிய ஒரு பாடம். அப்படி இருந்தாலும் இதை ஒரு பொதுமகன் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பாடமாக இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று சொல்லக்கூடிய பாடம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலாவே திருமறை குர்ஆனிலே அவனுடைய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்துமாறு நமக்கு சொல்லி தருகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை யாரெல்லாம் ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடிமைகளாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உண்மையான அடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அல்லாஹு தாலா எங்களுக்கு புரிந்த அருள்கள் என்னென்னு நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். நமக்கு என்ன அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் என்றே தெரியாமல் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாங்கள் ஞாபகப்படுத்த இயலாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும் இயலாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொல்லி சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லவும் முடியாது. அப்படி என்றால் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடிமைகளாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மனிதனை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலா அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக இருந்தாலும் அல்லது ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு நன்றியாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த மனிதன் மூலமாக இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு காரியமாக இருக்கணும். நான் இவருக்கு நன்றியாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அவர் எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். பெற்றோர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றேன் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுடைய தாய் இருக்கிறாளே, அவள் உங்களை கருவறையிலே சுமந்தது, பால் ஊட்டியது மொத்தமாக 2 வருடம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித்தாரான். இதெல்லாம் சேர்த்து 2 வருடங்கள் அவள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உங்களை பெற்றெடுத்து அதே நேரம் உங்களை பாலூட்டினாள். அதனால் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கும் எனக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி தருகின்றார். அவ பெற்றாருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்றதுக்கு முன்னாலேயும் அல்லாஹு தஆலா அந்த பெற்றார் நமக்கு என்ன செஞ்சாங்கன்றதை சொல்லி காட்டிட்டு இப்ப நன்றியாக இருங்கன்னு சொல்லித்தரேன். ஏன் மனிதன் மனது அப்படித்தான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான். நான் ஒருவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று சொல்லி சொன்னால் எனக்கு அவர் மூலமாக ஒரு காரியமாக இருக்கணும். இல்லாமல் ஒரு மனிதன் நன்றி செலுத்த மாட்டான். ரோட்டால யாருண்டே தெரியாத ஒரு மனிதன் போறான், அவனை பார்த்து ஜசாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லுவோமா? ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். அவனுக்கு வார்த்தையால கூட நன்றி செலுத்த மாட்டோம். ஏன்? அவன் நமக்கு என்ன செஞ்சான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதே மனிதன் பாதையில போய் கொண்டிருக்கிற முன்னால ஒரு பள்ளம் இருக்குது பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு போனால் ஜசாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லுவோம். என்ன காரணம்? அவர் எனக்கு ஒரு உதவி செய்தார். அந்த மனிதன் எனக்கு ஏதாவது செஞ்சால் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தல்ல அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அதனால் அதே போன்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு எதையெல்லாம் தந்திருக்கின்றான், எதையெல்லாம் அருள்களாக புரிந்திருக்கின்றான், எதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருட்கொடைகள் சம்பந்தமாக போதுமான அளவுக்கு நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் நான் அலுவலர் அல்லாஹ்வின் அருட்கொடைகள் சம்பந்தமாக சற்று வித்தியாசமான சில அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டோம். சில வேளை அதிகமானவர் சிந்தித்திருக்கலாம், ஆனால் சிலர் வந்து சிந்தித்து பார்க்காமல் இருக்கலாம். இதுவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் தானா? நாங்கள் இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் பார்த்திருக்கணும். ஏனென்று சொன்னால் யாரிடத்திலேயாவது போய் கேட்டால் கண் ஒரு அருட்கொடை, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற கண் இருக்குதே இது அருட்கொடையான்னு கேட்டால் ஓ அருட்கொடை, கண்ணால் பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு லேசாக இருக்குது, அல்லாஹு தஆலா எனக்கு தந்த ஒரு அருட்கொடை. கை அருட்கொடையான்னு கேட்டால் ஓம் அருட்கொடை, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அதான் மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக நம்ம பார்க்கறது, அல்லாஹ் சொல்லல நம்ம பார்க்கறது தெரியுமா? பொருளாதாரம் கூடுதலாக நம்மள்கிட்ட இருந்தால்
அதுதான் அல்லாஹூத்தாலா தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொல்லி நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய அருட்கொடைகள் அல்லாஹூத்தாலா தந்திருக்கிறான். இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அருட்கொடையாண்டு கேட்டால் ஓடு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மூணு நாலு விஷயங்கள் நான் சொல்றேன். இதையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நினைத்திருக்கிறோமா? சில வேளைகளில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஏதாவது ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிருக்கும், நமக்கு தேவை இருக்கிற டைம்ல கிடைச்சிருக்கும். சில வேளைகளில் நம்ம அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு உடனே நன்றி செலுத்திடுவோம், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிடுவோம். குறைஞ்சது அப்படியாவது சாப்பிட்டு முடிஞ்சாவது அல்ஹம்துலில்லா சாப்பிடு, பசி இருக்கிற நேரத்தில் சாப்பாடு நமக்கு கிடைக்கிது, சாப்பிட்டு முடிஞ்சோன்னு அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். சில வேளைகளில் சிலருக்கு காசு கிடைச்சா உடனே சுஜூதில் கூட விழுந்துருவாங்க. ஏன், என்ன காரணம்? தேவை இருக்குது, தேவை இருக்குன்னு நமக்கு கிடைக்குது, கிடைக்கிற நேரம் சுஜூதில் விழுவுறாங்க, நன்றி செலுத்துறோம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த விஷயத்துக்காக வேண்டி, இதையெல்லாம் எனக்கு தந்ததுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் சம்பந்தமாக ஒரு சில நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில தவறான நம்பிக்கைகள் அது களையப்படணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்முடைய சமுதாயம் வந்து அப்படியே சுருக்கி வச்சிருக்குது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், கண் அருட்கொடை, காது அருட்கொடை, நம்மளோட உடம்புல இருக்கிற உறுப்புகள் அருட்கொடை, அது அருட்கொடை, இது அருட்கொடைன்னு ஒரு குறியின ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம கொண்டாந்து வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். பொருளாதாரம் இருந்தால் அருட்கொடை, இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் அருட்கொடை, வீடு இருந்தால் அருட்கொடை, அப்படி ரோட்டால் போறனே நமக்கு ஒரு ரோடு ஒன்று போடப்பட்ட அது அருட்கொடை, நம்மளோட வீட்டில் வந்து நல்ல ஒரு மனைவி இருந்தால் அது ஒரு அருட்கொடை, சாலிகான பிள்ளைகள் இருந்தால் அருட்கொடை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நாங்கள் அருட்கொடைகளாக விளங்கி இருக்கிறோமே ஒழிய வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அல்லாஹூத்தால தந்த எல்லாமே அருட்கொடைகள் என்று விளங்கி இருந்தாலும் அது கூட குறுகின வட்டம் தான். சில ஆக்கள் வானத்துக்கும் கீழையும் வானத்துக்கும் பூமிக்கும் மடையில் அல்லாஹூத்தாலா எவ்வளவோ விஷயங்கள் தந்திருக்கிறானே, இப்படியெல்லாம் அல்லாஹூத்தாலா நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான்னு சொன்னாலும் அதுவும் ஒரு குறுகின மட்டும் தான் சொல்லுதல்ல. வானத்துக்கு மேலையும் அல்லாஹூத்தாலா சில அருட்கொடைகளை வைத்திருக்கின்றான். பொருளாதாரம் பொருள் மூலமாக மாத்திரம் அல்லாஹூத்தாலா அருள் புரிவது கிடையாது, சில எண்ணங்கள் மூலமாகவும் அல்லாஹூத்தாலா அருள் புரிகின்றான். அந்த அருட்கொடைகள் எல்லாம் வச்சு பார்க்குற நேரம் அல்லாஹ் தந்ததாக நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோமே, அந்த அருட்கொடைகள் சரியான குறைவு சகோதரர்ல. அல்லாஹூத்தாலா திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இருக்குது, இதை நீங்கள் கணக்கிடுவதற்கு தொடங்கினால், நினைச்சு பார்க்கறதுக்கு அல்ல, கணக்கு போடுறதுக்கு உண்டு, கண் உண்டு, காது உண்டு, அப்படி இப்படி உண்டு உண்டாக கணக்கு போடுவதற்கு தொடங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆயுள் உங்களுக்கு போதாதுங்கிற அல்லாஹூத்தாலா, உங்களோட ஆயுள் முடிஞ்சிடும். நீங்கள் ஆயுள் முடிஞ்சாலும் எண்ணி முடிக்க மாட்டீங்க, அவ்வளவுக்கு அல்லாஹூத்தாலா உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹூத்தாலா திருமறை குர்ஆன்ல சொல்லித்தாரன். அதே நேரம் இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அருள்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் கட்டாயம். அப்படி கேட்கிற நேரத்தில் ஒரு குறுகின வட்டத்தை போட்டு சில நபர்களுக்குள்ள குறுக்கி கொள்றதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வாராரு, ஒரு ஓரமாக போய் சிறுநீர் கழிச்சிடுறாரு. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வருது, அடிக்கிறதுக்கு அவன் அவர் அடிக்கணும் என்ற ஆவேசத்தோடு எழும்பி போறாங்க. போறேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிப்பாட்டுங்க, அவரை விட்டுருங்க, அப்படியே சிறுநீர் கழிக்கட்டு முடுங்கன்றாங்க. அவர் சிறுநீரை முழுமையாக கழிக்கிறாரு. கழிச்சதன் பின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல ரெண்டு வாளி தண்ணியை ஊத்திருங்க, தோல்பையில தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்துல ஊத்திருங்க என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரரை கூப்பிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு முன்னால் நிப்பாட்டி வச்சு சொல்றாங்க, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இது மஸ்ஜித், இது தொழக்கூடிய இடம், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது என்று அழகான முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த சொன்ன விதம் இருக்குதே, சஹாபாக்கள் அவசரப்பட்டதும் சஹாபாக்கள் கோபப்பட்டதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாக சொன்னது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அவர் டக்குன்னு சொல்லிடுறாரு, அல்லாஹூத்தாலா எனக்கு முஹம்மதுக்கும் அருள் புரியட்டும் அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விசாலமான அருளை எனக்கும் உனக்கும் இடையில குறுக்கி கொண்டுட்டியேன்றாங்க. சரிதானே, இது தவறு. சில மனிதர்களுக்குள்ள மாத்திரம் குறுக்கி கொள்றது தவறு. பக்கத்து வீட்டோட சண்டைன்னு சொன்ன யாழ்லாம் ஏண்ட வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பக்கத்துட்டு கிடைக்கப்படாதுன்னு இதுவாக கேட்பாங்க. சிலாக்கு விளைஞ்சா சில அம்சங்கள் பக்கத்துட்டு கிடைக்கப்படாது, அவங்களோட கோபம் என்று சொன்னார். சிலரோட கோபம் என்றால், சில குடும்ப உறவுகளோட கோபம் என்று சொன்னால், ஏண்ட குடும்பத்துக்கு மட்டும் இதைத்தா
அப்படின்னு துவா கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படி அல்லாவுடைய அருட்கொடைகளை குறுக்கிக் கொள்வது, மனிதர்களிடத்திலே குறுக்கிக் கொள்வதும் ஒரு தவறான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவிடத்தில் அப்படியே நாங்கள் துவா கேட்கிறதா இருந்தால், யாரெல்லாம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் நீ அருள் புரிஞ்சிருக்கிறியே, அதுபோல இந்த விடயத்தில் எனக்கு அருள் புரிஞ்சிரு, என் குடும்பத்துக்கு அருள் புரிஞ்சு, அப்படி துவா கேட்கணுமே ஒழிய என் குடும்பத்துக்கு மட்டும் அருள் புரிஞ்சிரு அப்படின்னு குறுக்கிக் கொள்வது தவறு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியும் சொன்னேன். ஏன் என்று சொன்னால், இது நம்முடைய சமுதாயத்தில் நடக்கு. எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் அல்லாஹுத்தால் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய அருளை மனிதர்களுக்கு இடையில குறுக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுத்தால் அப்படி எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹுத்தாலாவுக்கு அது பிடிக்காது என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்ன நேரத்தில் அந்த இடத்துல சொல்றாங்க, என்ன அல்லாஹ்வுடைய விசாலமான அருளை எனக்கும் உனக்கும் இடையில குறுக்கிக் கொள்ள பார்க்கிறீங்க, அது தவறு என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று வர்ற நேரம் விசாலமானது, எல்லாருக்கும் கிடைக்கணும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பயும் இருக்கணுங்கிறத நம்முடைய உள்ளத்தில் பதிவு செஞ்சு கொள்ளணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தால நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு விஷயம் தந்தால்தான் அருள் நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தாரதிக்கு பொருளாக தந்தால்தான் அது அருள்னு நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம். நம்மட வாழ்க்கையிலேருந்து எதையாவது எடுத்துட்டாண்டுவீங்க, அது நமக்கு அல்லாஹுத்தால அருள் புரியல என்பது போன்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. தந்தா தான் பொருளாதாரம் ஒருத்தனுக்கு கிடைச்சால்தான் அல்லாஹுத்தால அருள் புரிஞ்சிட்டான், அல்லாஹுத்தால உன பொருளாதாரத்தை எடுத்துட்டாண்டுவீங்களேன். யாராவது அல்லாஹுத்தால எனக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் தெரியுமா, எனக்கு அவ்வளவு பொருளாதாரம் இருந்துச்சு, இருந்த எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹுத்தால எடுத்துக்கிட்டான், அல்லாஹுத்தால எனக்கு அருள் புரிஞ்சுக்க யாராவது சொல்லுவோமா, சொல்ல மாட்டான். அல்லாஹுத்தால அதன் மூலமாக அருள் புரிஞ்சிருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாகவும் அருள் புரிவான். நம்மட கண் நமக்கு அருளான்னு கேட்டால் ஓன்னு சொல்லுவோம், அல்லாஹுத்தால தந்து அருளான்னு கேட்டால் ஓன்னு சொல்லுவோம். கண் இல்லாம ஒரு பிள்ளைக்கு அல்லாஹுத்தால அருள் புரிஞ்ச ஒரு வரலாறு சொல்லவா. ஒரு சின்ன ஒரு பிள்ளை உண்டு, ஒரு பையன், கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒன்றில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணுற நேரம் ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு பையன், அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, குர்ஆன் ஓதக்கூடிய ஹாஃபில் அந்த பையன் கேட்குறாங்க, எப்படி குர்ஆன் என்ன என்ன மாதிரி நீங்கள் பாடமாக்கினீங்கன்றோன்னு அவன் ஃபுல் வரலாறு சொல்கிறான். அந்த பொடியனுக்கு வயசு ஒரு 10-11 தான் இருக்கு, அதுக்கு மேலே வயசு இல்லை. அந்த பொடியனுக்கு எந்த அளவுக்கு குர்ஆன் பாடம் தெரியுமா, குர்ஆனில் நீங்கள் ஒரு வசன எண்ணையும் அத்தியாய எண்ணையும் வசன எண்ணையும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த புள்ள அதை ஓதி காட்டு. நீங்கள் ஒரு குர்ஆனை ஓதி காட்டினால், குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினால் அது எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது வசனம் என்றும் சொல்லு, அப்படியே சொல்லு. அதே நேரத்தில் ஒரு குர்ஆனை நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினால் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக வந்த என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இருக்குதோ அவ்வளவு குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டு. இதெல்லாம் அந்த டிவி ப்ரோக்ராமில் செஞ்சு காட்டுறாங்க, அந்த பொடியும் ஓதி காட்டுறான். ஒருத்தர் இவர் ஓதுறாரு குர்ஆன், அப்படி ரெண்டமாக திறக்கிறாரு, அப்படி சாதாரணமாக சும்மா திறக்கிறாரு, திறந்து ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, ஓதுப்பட்டு எத்தனை வசனம் எத்தனை அத்தியாய எத்தனை வசனம்னு சொல்லுங்கன்றாரு. பொடியும் சொல்கிறான் ஒரு குர்ஆன் வசனத்தை, அவர் என்ன செய்கிறார், வசனத்தை சொல்கிறாரு, இத்தனாவது அத்தியாயத்தில் இத்தனை வசனம் ஓதி காட்டுங்கண்டு, அழகாக ஓதி காட்டுறான். இடையில ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்ப அப்படியே ஓதிக்கிட்டே போகிறாரு. இடையில ஒரு இடத்துல ஓதின உடனே அவன் முன்னுக்குள்ள விஷயத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வரான் ஃபுல்லாக, அவ்வளோத்தையும் ஓதி காட்டுறான். ஒரு இடத்துல குர்ஆன் ஃபுல்லாக ஓத, குர்ஆன் வசனத்தை ஃபுல்லாக ஓதி காட்டிட்டு இதுக்கு விளக்கமாக வந்த குர்ஆன் வசனங்களை சொல்லுங்கன்னா எத்தனை குர்ஆன் வசனம் வந்தீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். 4 குர்ஆன் வசனம் வந்திருக்குது, இந்த 4 குர்ஆன் வசனமும் இப்படி 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 இந்தந்த வசனங்கள்னு சொல்லி வசனங்களும் அழகாக ஓதி காட்டுறான். சரிதானே, இவ்வளோத்துக்கு அந்த பிள்ளைக்கு வந்து கண் தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹுத்தால அருளை எடுத்துட்டான், இல்லை சோதரில் அருளை கொடுத்துருக்கிறான். அந்த கண்ணை எடுத்து அந்த சின்ன பிள்ளைக்கு குர்ஆன் மனனத்துக்குரிய அருளை கொடுத்திருக்கிறான் இல்லையா, அந்த குர்ஆன் வசனத்து குர்ஆன் பாடமாக்கணும் அந்த எண்ணத்தை அவன் மனசில் கொடுத்திருக்கிறான். குர்ஆன் கண் தெரிஞ்ச ஒருத்தனோட கண் தெரியாத பிள்ளைகள் வந்து கூடுதலாக குர்ஆன் பாடமாக்கும் தெரியுமா, கண் தெரியாதாக்களுக்கு கண்ணே காது தான், காது மூலம் அந்த நம்ம எல்லாம் என்ன செய்வோம், எழுதி வச்சுக்கொண்டு புறவு பார்ப்போம்னு வச்சிருவோம். சில ஆக்கள் படிக்கிற நேரம் எழுதி வச்சுக்கொள்வோம், இல்லாட்டி குர்ஆன் இருக்குதான புறவு பார்த்து பாட மக்களாம நினைப்போம். ஆனால் அந்த புள்ள நிலைமை என்ன தெரியுமா, காதால் கேட்டு இப்போ பிடிச்சாதான், புறவு பார்த்துக்கொள்றதுக்கு வழி இல்லை, அதனால் காதால் பிடிச்சிக்கலன்னு அவதானமாக இருக்கும், அவ்வளோத்தையும் நான் மனசில் பதிஞ்சு கொள்ளும். கையால் எழுதுகிற ஒருத்தருக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒருத்தர் நிலைமை எப்படி தெரியுமா, புறவு பார்ப்போம், ரெண்டு ஒரு நிலைமை இருக்குது. இப்போ சொல்லுவேன் கண் அருளான்னு கேட்டேன்னு சொல்லுவோம், சில வேளை கண் அருள் இல்லைன்ற மாதிரியும் இருக்குது.
விளைஞ்சா இல்லை அந்த புள்ள வந்து கண் இல்லாதனால குருவான் பாடமாக்கிச்சு. நம்ம கண் இருக்கிறதால இன்றைக்கு வரையும் குருவான் பாடமாக்கல. கண் நமக்கும் இல்லாமல் போயிருந்தால் குருவானை பாடமாக்குறது கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாக இருந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு குருவான் பாடமாக்குறது ஆர்வம் கூடுதலாக இருந்துச்சு, அந்த புள்ள குருவான் பாடமாக்கிச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த பிள்ளைய பொறுத்த மட்டும் கண் கிடைச்சது அருள, கண் இல்லாமல் போனது அருள. எது கண் இல்லாமல் போனதான். அப்ப கண்ணுன்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடையுடைய விஷயத்துல ஒரு அம்சம் கிடைச்சாதான் அருள் என்ற அந்த எண்ணம் இருக்குது. இது தவறு சகோதரர். ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எடுத்தாலும் அது அருள் தான். அதிலேயும் அல்லாஹு தஆலா நலவுகளை நாடுவதற்காகத்தான் அதை நமக்காக வேண்டி செய்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை கொடுப்போம், கொடுத்தாலும் அருள் தான். சில டைமில் பொருளாதாரத்தை எடுப்பான், எடுத்தாலும் அருள் தான். சில நேரம் பொருளாதாரத்தை கொடுக்கறது அருள் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து அந்த மனிதனுடைய நிலைமை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான். அவன் அந்த பொருளாதாரத்தை பார்த்து சொல்லுவான், அல்லாஹு தஆலா இது எனக்கு அருளாக தரல, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடையாக என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சோதனையாக மாறிட்டு என் வாழ்க்கையை அழிஞ்சது இதனால தான் சொல்லுவான். அவன் மனசுக்கு அது பொருளாதாரம் வந்து ஒரு அருளாக அவன் கண்ணுக்கு விளங்காது. ஏன், அருள் என்று சொல்வது வந்து உள்ளத்தோடையும் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளை மாத்திரம் நாங்கள் குறிக்க கொள்ளக்கூடாது. பொருள் தான் அருள் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. பொருளும் உள்ளமும் சேர்ந்து ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்குது, இதுதான் அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த செய்தியை சொன்னேன். அன்புக்கு நீ சகோதரர்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, நம்ம சமுதாயத்தில் நமக்கெல்லாம் என்ன அருள் தந்தான்னு பார்க்கறத விட அடுத்தவனுக்கு கொடுத்தாருல தான் கூடுதலாக பார்க்குறது. அப்படி ஒரு அம்சமும் இருக்கு சமுதாயத்தில். நமக்கெல்லாம் என்னெல்லாம் தந்திருக்கிறான் என்றதை பார்க்கறத விட அதிகமாக மற்றவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறான் நான் பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடிய சமுதாயமாகத்தான் நம்ம சமுதாயம் போய்கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொருளாதாரத்து சில ஆக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். கொடுத்தவனை கொடுக்காதவன் பார்த்து என்ன சொல்லுவான், அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், எவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்து எப்படி போகிறான் பாரு, காரில் போவான், ஏசி காரில் போவான், ப்ராடோவில் போவான், உள்ளுக்கு உட்காந்து கொண்டு இவர் நுழம்பு கடையில் உட்காந்து இருப்பார் பேமெண்ட்டில், சரிதானே, அவன் காரில் உட்காந்து கொண்டு ஜம்முன்னு போய்கிட்டு இருப்பான், இவர் அவரை பார்த்து அல்லாஹு தஆலா அருள் புரிஞ்சிருக்கேன்டுவான். அவன் நைட் 12 மணிக்கு இவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான், ப்ராடோவில் போகிறவன், ப்ராடோவில் பேசிட்டு இருப்பான், 12 மணிக்கு பிஸ்னஸ் இன்னும் முடியலை, தூக்கம் எல்லாம் மக்கள் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு தூக்கம் இல்லை, பேசிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தால் பேமெண்ட்டில் இவனை விட 1000-2000 மடங்கு ஏழ்மையான ஒரு மனிதன் வந்து ரோட்டில் படுத்துட்டு இருப்பான், நிம்மதியாக தூங்குவான், காலை கையை விரித்து போட்டுக்கிட்டு. இவர் அப்படியே போய்கொண்டு இருக்கிறனால அவனை பார்த்து என்ன சொல்லுவான், எவ்வளோ நிம்மதியாக தூங்குறான் பாரு, நிம்மதியாக இருக்கிறான், அல்லாஹு தஆலா அருள் புரிஞ்சிருக்கிறான். என்ன சார், இவர் அவரை பார்த்து அருள் புரிஞ்சிக்கிறன்ற, இவரை பார்த்து அருள் புரிஞ்சிக்கிறேன். திருமணம் முடிக்காத ரெண்டு பேரை பாருங்க, சில நண்பர்கள் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் இருக்கும், ஒருத்தர் திருமணம் முடிச்சிப்பாரு, இன்னொருத்தர் திருமணம் முடிச்சிக்க மாட்டான். திருமணம் முடிக்காத முடிச்சவனை பார்த்து என்ன சொல்லுவான், அல்லாஹு தஆலா அருள் புரிஞ்சிருக்கிறான், ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறான், அவனோட பார்வைகள் தாழ்த்தப்படுது, அவனுக்கு தேவைகள் வர்ற நேரம் அந்த மனைவியை நாடி போறான். யார் சொல்றா, திருமணம் முடிக்காதவன். திருமணம் முடிச்சவன் முடிக்காதவனை பார்த்து என்ன சொல்கிறான், எவ்வளோ நிம்மதியாகிக்கிறான் பாரு, நானும் உன்னை கட்டிக்கிட்டு போடுறேனே பாடு. சரிதானே, அவன் நேரம் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு. 12 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் கோல் இல்லை நமக்கு, 10 மணிக்கே 10,000 கோல். சரிதானே, அவன் நிம்மதியாக போவான். அதை பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை, அல்லாஹு தஆலா அவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன அருள் புரிஞ்சிருக்கிறான்னு பார்க்கறத விட நம்ம சமுதாயத்தில் அடுத்தவனுக்கு என்ன அருள் புரிஞ்சிருக்கிறான் என்பதை பார்ப்பது தான் அதிகமாக இருக்கு சகோதரர். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளுடைய பெருமதி நமக்கு வழங்காது. நான் சொன்ன விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் கலை அல்ல என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு என்ன அருள் புரிஞ்சிருக்கிறான்னு பார்க்க தெரியாதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ்வுடைய அருள் கணக்கெடுக்க இயலாதது என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கல என்று சொல்லி சொன்னால், அல்லாஹு தஆலா அருள் புரிந்ததற்கு எனக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகத்துக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான், எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி தான் எனக்கும் தாரன் என்கிற எண்ணம் நம்ம உள்ளத்தில் வரல என்று சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு தவறி விடுவோம் சகோதரர்களே. அதனால தான் இந்த செய்திகளை சொல்றது, நம்ம உள்ளத்தில் இருக்கணும், நம்ம உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் சம்பந்தமாக இதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆரம்பமாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன். சரி, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை சொல்றேன். இந்த அருட்கொடையை நாங்கள் அருளாக பார்த்திருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம் உங்களுக்கு தெரியும், வரலாறு படிச்சிருப்பீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்து வெள்ளப்பிரளயம் வந்து நமக்கு தெரியும், வானமும் அதனுடைய வாசலை திறந்துச்சு, பூமியும் அதனுடைய வாசலை திறந்துச்சு, வானத்திலிருந்தும் தண்ணி பூமியிலிருந்தும் தண்ணி வெளியாக தொடங்கிச்சு, மலையளவுக்கு வெள்ளம், மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அந்த காலத்தில் வந்துச்சு. அந்த நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கப்பலில் அவங்களோட சேர்த்து கொஞ்சம் பேரை ஏற்றிக்கண்டு கப்பலில் ஏறி இருக்கிறாங்க.
இருக்கிற நேரத்தில் முன்னால் வர்ற மகன், மகன் வந்து முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறார். மகனை கூப்பிட்றா, புனைய கூப்பிட்றாரு, என்னுடைய அருமை மகனே இருக்க மானா என்னோடு வந்து ஏறிக்கொள் அப்படின்றார். என்னோடு வந்து ஏறிக்கொள் அப்படின்னு கேட்குறார். அந்த டைமில் மகன் என்ன வார்த்தை சொல்கிறார் தெரியுமா? தேவல்ல, இந்த வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எனக்கு தெரியும். அந்த ஆயிருக்கு இது மலை பாருங்க, அந்த மலைக்கு மேலே ஏறி நான் என்னைய பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இருக்கம்மா நான் என்னுடைய ஏறிக்கொள்ளு சொல்லி கூப்பிட்டது என்னத்துக்காக? இறக்கத்தில். இப்போ இவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தானே, நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க, போய் நின்று சொல்கிறாங்க. முழு மனித சமுதாயத்துக்கும் அழகான ஒரு பாடம் சோதரில்லை. அவங்க சொல்கிறாங்க வந்து, அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர காப்பாற்றுபவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, அந்த கட்டளையில் அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களை தவிர யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு செய்தியை மகனுக்கு முன் வைக்கிறாரு. அதை முன் வச்சது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி நமக்கு முன் வைக்கிறான் சகோதரர்களே. என்ன செய்தி அது? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பிரளயத்தில் எத்தனை பேர் மௌத் ஆகியிருப்பாங்க, உண்மைதானே? எத்தனை பேர் காப்பாற்றப்பட்ட, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து இருந்தவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அழிஞ்சிங்களா? நம்மளெல்லாம் அந்த இடத்துல படைச்சானா நம்மளும் காப்பாற்றப்பட்டார்கள் தானே. அண்டைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரளயத்தில் இருந்து அண்டைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த கப்பலில் ஏறின மக்கள் மட்டுமே காப்பாற்றப்பட்டாங்க. அல்லாஹு தஆலா நினைச்சிருந்தால் நம்மளையும் அந்த சமுதாயத்தில் ஒருத்தனாக படைச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மறுக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி அந்த வெள்ளத்தில் அழிக்கப்படக்கூடிய மனிதனாக என்னையும் ஆக்கி இருக்கிறாமா இல்லையா? அல்லாஹு தஆலா அப்படி ஆக்காமல் யாருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, யாருக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறானோ அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் யாரும் கிடையாது. அப்போ அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து பிரளயத்தில் இருந்து அந்த காலத்தில் நடந்த பிரளயத்தில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். எப்பயாவது இது அருள் என்று விளங்கி இருக்கிறோமா சகோதரர்களே? அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்னெல்லாம் சொல்கிறான் தெரியுமா? ஒரு அழிக்கப்பட்ட சமுதாயம் சம்பந்தமாக சொல்கிறான் பாருங்க, வலம்மா ஜா அம்ருனா, எங்களுடைய கட்டளை அவர்களிடத்தில் வந்த நேரத்தில் நஜ்ஜைனா ஹூதன், ஹூதை நாங்கள் பாதுகாத்தோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரத்தை அப்படி புரட்டி போட்டு அல்லாஹு தஆலா அழிச்சா அந்த சமுதாயத்தை. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நாங்கள் ஹூதை நாங்கள் பாதுகாத்தோம். வல்லதீன ஆமனுமா, அவரோடு இருந்த அந்த ஈமான் கொண்டவர்களையும் நாங்கள் பாதுகாத்தோம் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றா என்ன தெரியுமா? பி ரஹ்மத்தின் மின்னா, எதை கொண்டு பாதுகாத்தோம் தெரியுமா? எங்கள் அருளை கொண்டு நாங்கள் பாதுகாத்தோம். இருந்தவர்களையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாதுகாத்தது என்னுடைய அருளுங்கிற அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய அருளால் தான் நாங்கள் காப்பாற்றப்படுகின்றோம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் நம்மை நெருங்கி அப்படி அங்கே போயிருக்கும். அந்த நெருங்கி அங்கே போகிற நேரத்தில் சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்படி திறமையாக அப்படி பூந்து வந்தோம் பார்த்தீங்களாண்டுவாங்க. சில நேரம் வாகனம் போகும், ஓவர்டேக் பண்ணியிருப்பார் வேன் எடுத்து, அப்படியே ஓவர்டேக் பண்ண போல முன்னால் பெரிய லொரியன்னு வரும், ஏதோ அப்படி இப்படி போட்டு ஒரு மாதிரியாக பூத்தி வெளியே எடுத்திருப்பார். இடுத்தது புறம் நம்ம டாக்கள் பீத்துற பீத்து பார்த்துருக்கிறீங்களா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளால் மட்டும்தான் இதெல்லாம் ஏன், அதுக்கெல்லாம் ஒரு ஓட்டுற திறமை வேணும். அங்கே எடுக்கிற நேரம் முன்னால் லொரி வர போல இவருக்கு எவ்வளோ வயிறு கலங்கிருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் உள்ளுக்கு போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் காப்பாத்திட்டானே, அல்லாஹ் தான் என்னை காப்பாற்ற, அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை விட உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம சொல்லுவோம் அப்படி போட்டு அப்படி பூந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டிரைவிங் திறமை இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சில நேரம் சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். சில நேரங்களில் வீடுகளில் சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு உமா அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆக்கிறதுக்கு பழக்குவாங்க. ஆக்கிறதுக்கு புள்ள பழகிட்டு எவ்வளோ என்ன கொஞ்சம் தெரிஞ்சு கையில் வடும், கையில் வட்டணும் உமா என்ன தெரியுமா சொல்லுவா, உனக்கு அனுபவம் போதா, சரிதானே, அது நாங்கள் ஆக்கியிருந்தால் அது படாது. அல்லாஹு தஆலா பாதுகாத்தான்னு சொல்ல மாட்டோம் சொல்லல, அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் சொல்ல மாட்டோம். அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? ஹூதையும் அவரோடு ஈமான் கொண்டிருந்தார்களே அவர்களையும் நாங்கள் பாதுகாத்தோம். எதை கொண்டு? எதை கொண்டு பாதுகாத்தோம்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பாதுகாத்தோம், எங்களுடைய அருளை கொண்டு பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். இன்னும் ரெண்டு சமுதாயம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, ஃபலம்மா ஜா அம்ருனா, எங்களுடைய கட்டளை வந்த நேரத்தில் நஜ்ஜைனா ஸாலிஹன், ஸாலிஹை நாங்கள் பாதுகாத்தோம். வல்லதீனா ஆமனுமா, அவரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களையும் நாங்கள் பாதுகாத்தோம். பி ரஹ்மத்தின் மின்னா, எங்களுடைய அருள் காரணமாக நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம், அருளை கொண்டு அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். இன்னொரு நபி சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்றான்,
அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். யூசுப் நபியோட வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அதாவது ஒரு பெண் வந்து விபச்சாரத்துக்காக அழைக்கிற நேரம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விபச்சாரத்துக்கு போகையிலான்ற மிக உயர்ந்த குலத்து பெண், மந்திரியுடைய மனைவி, வீட்டில் அவருக்கு எதுவும் செஞ்சிருக்கலாம், ஆனால் அழைக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஓடுறாங்க. ஓடுற நேரம் போய் கதவை திறந்தால் முன்னு கூட மந்திரி. யார் யாருடைய மனைவி வந்து துரத்தி கொண்டிருக்கிறாவோ அந்த மனிதன் முன்னால் நிற்கிறாரு. அந்த உடனே அந்த பொம்பளை பல்ட்டி அடிச்சு சொல்றா, யூசுப் வந்து என்னை தவறான முறையில் அழைத்தார் என்று சொன்ன உடனே அவர் வந்து கடுமையாக கோபப்படுறாரு. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் தவறான முறையில் அழைக்கல, போராடி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு பிரமுகர் சொல்றாரு, யூசுப் எடுப்போம், அவர் ஆடையை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், ட்ரெஸ்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், முன்னால் கிழிஞ்சிருந்தால் அவர் தான் தப்பு செஞ்சிருக்கிறார், பின்னால கிழிஞ்சிருந்தால் அவர் தான் தப்பு செஞ்சிருக்கிறார், முன்னால கிழிஞ்சால் இவர் பலவந்தப்படுத்தியிருப்பார், பின்னால கிழிஞ்சிருந்தால் இவர் தப்புவதற்கு முயற்சி எடுத்திருப்பார், அவர் இழுத்து எடுத்திருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது. எடுத்து பார்த்தால் பின்னால கிழிஞ்சிருக்குது, ஷர்ட் வந்து பின்னால் கிழிஞ்சிருக்குது. உடனே அந்த பெண் வந்து பெண்ணுக்கு வந்து ஏசப்படுது, அந்த இடத்துல சில கண்டிப்புகள் செய்யப்படுது. ஆனாலும் அரச குலம் பாதிக்கப்பட்டுறப்படாதே, அரச குலத்தில் பேர் போயிடப்படாதே, அதுக்காக வேண்டி மாத்திரம் எந்த குற்றமும் செய்யாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார்கள், சிறைக்கு சென்றார்கள், சிறையில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கும் அரசியல் அப்படி தான் இருந்திருக்குது, நியாயம் இல்லாததான் அரசியல் சகோதரர்கள், இது அரசியல் தானே, எந்த ஒரு அநியாயம் செஞ்சும் போகலை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அரசியல் காரணமாக ஜெயிலுக்கு போனாங்க. போய் இருக்கிற நேரம் அங்கே போனாலும் சும்மா இருக்கு, நபி தாவா செய்கிறாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, எல்லாம் செஞ்சு கண்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் கனவுக்கு விளக்கம் கேட்குறாரு, சொல்லி கொடுக்குறாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் வந்து சரியாக பலிக்குது. இந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஜெயிலிருந்து வெளியில் போகிற நேரம் அவர் விடுதலாகி போகல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னை பற்றி கொஞ்சம் வெளியில் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதன் போய் அந்த அவர் அலுவலில் அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டார். ஒரு கட்டம் மன்னனுக்கே ஒரு கனவு வருது. என்ன கனவு? ஏழு மெலிஞ்ச மாடுகள், ஏழு கொளுத்த மாடுகளை சாப்பிடுது, ஒரு பசுமையான கதிர், ஒரு காய்ந்த கதிர் எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மன்னன் வாரான், வந்து பிரமுகர்களிடத்துல சொல்றான். சொல்ற நேரத்தில் அந்த பிரமுகர்கள் சொல்றாங்க, இது அர்த்தம் இல்லாத ஒரு கனவு, ஏழு மெலிஞ்ச மாடு, ஏழு கொளுத்த மாடு, மாடை சாப்பிடாத முதலாவது, ரெண்டாவது ஏழு மெலிஞ்ச மாடு எப்படி கொளுத்த மாடை சாப்பிடும், இது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு கனவுன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த சபையில வந்து அந்த ஜெயில இருந்து வந்தவர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, இதன் வரலாற்று பின்னணி நமக்கு தெரியணும் என்றதுக்காக சொல்றேன், அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளுக்கு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் போய் கேட்டுட்டு வரவான்னு சொல்லி போய் பெர்மிஷன் எடுத்துட்டு கேட்டுட்டு வராரு. கேட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஏழு வருஷம் வரும்,
கடுமையான பசுமையான ஏழு வருஷம் நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் வரும், களஞ்சியம் எல்லாம் படுத்துவீங்க, ஏழு வருஷம் வரும். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஏழு வருஷம் வரும், மிக பஞ்சமான ஏழு வருஷம். நீங்கள் அந்த ஏழு வருஷத்திலே அவசர அவசரமாக களஞ்சியத்தை எல்லாம் பயன்படுத்தி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னால் முதல் ரெண்டு வருஷத்துலேயே களஞ்சியத்தை முடிச்சிடலாம். அப்படி முடிச்சிடக்கூடாது என்ற அந்த அறிவுரையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வரும், அந்த வருஷத்துலேயே கடுமையான ஒரு மழை பெய்யும், மழை நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு மழை பெய்யும், நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல பழங்கள் எல்லாம் வரும், அதை பிழிஞ்சி பழச்சாரெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க, அந்த அளவுக்கு பழம் வரும் என்று சொல்லி சொல்லிடுறாங்க. 15 வருஷத்துக்கு கனவு வழக்கம் சொல்கிறாங்க. சொன்னால் அதை சொல்கிறது வந்து இங்கே சொல்லப்படுது. சொல்லப்பட்டோன்னு மண்ணுன்னு சொல்கிறாங்க வந்து அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இவர் போகிறார் கூட்டிட்டு வரதுக்கு. இந்த சம்பவம் வரணுமென்றதுக்காக தான் சொன்னேன் இதெல்லாம். சரி, இவர் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாரு. அந்த இடத்துக்கு போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இயலாது, எந்த தண்டனைக்கும் உரியவரல்ல அவர், எந்த குற்றமும் செய்யாமல் ஜெயிலில் இருக்கிறாங்க, அவ்வளவு சோதனைக்கு மத்தியில் உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு சோதனைக்கு மத்தியில் உள்ளுக்கு உட்கார்ந்திருந்தும் தனக்கு வெளியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. அந்த டைம்ல என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வெளியில் வரமாட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் மட்டும் யூசுஃபாக இருந்திருந்தால் நான் உடனே வெளியே வந்திருப்பேன்ன்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு பொறுமையாளியாக பொறுமைசாலியாக இருந்தார். நானாக இருந்தால் வெளியே வந்திருப்பேன் அப்படின்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னை பழைய வழக்கொண்டு இருக்கிறத விசாரிக்க சொல்லுங்கன்றாங்க. விசாரிங்க நான் வாரணுன்றாங்க. விசாரிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்படுது. பெண்கள் எல்லாம் உண்டாக கூட்டப்படுற மிச்சம் வருஷத்துக்கு பிறகு அந்த பெண்கள் எல்லாம் திருப்பி கூட்டப்படுறாங்க. அந்த பெண்கள் முடிவெடுக்கிறாங்க, இது திருப்பி நமக்கு வந்திருக்குது, சுவரா நாங்கள் இதிலிருந்து தப்பே ஏதாதுன்னு சொல்லி அந்த சபையில் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாங்க. யூசுப் வந்து உண்மையாளர், அவர் எந்த தவறும் செய்யல, ஒரு தூய்மையான ஒரு மனிதர், நாங்கள் தான் அவரை தவறுக்காக அழைத்தோம் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாரும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிஞ்ச அந்த பெண்கள் பின்னால் அந்த பழம் வெட்டின கதையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பழம் வெட்டின பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இப்ப யூசுப் நபி நிரபராதி என்று நிரூபிக்கப்படுது. இப்ப வெளியில வராங்க. வெளியில வந்து அந்த மக்கள் மன்னர் சபைக்கு வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, ரெண்டு செய்தி சொல்றாங்க சோதரர்களே. நான் ஏன் அந்த வழக்கை விசாரிக்க சொன்னேன் தெரியுமா என்று சொல்லி ரெண்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. மனித சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு பாட தலைப்போட சம்பந்தம் இல்லாட்டியும் அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க சொல்றாங்க வந்து, நான் என்னுடைய எஜமான் எனக்கு மறைவாக இருந்தாரே, அந்த நேரத்தில் என்னுடைய எஜமானுக்கு நான் வந்து நன்றி கட்டவனாக நடக்கவில்லை என்பதை என்னுடைய எஜமான் புரிந்து கொள்ளணும், அதுக்காகத்தான் அந்த வழக்கை விசாரிக்க சொன்னேன். அதே அதோட சூழ்ச்சி செய்கின்றார்களே, சூழ்ச்சி அநியாயம் செய்ய நினைக்கிறார்களே, அதாவது ஒரு மனிதனை ஏமாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்களே, அவர்களுடைய அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிக்கு அல்லாஹு தஆலா ஒரு காலமும் உதவி செய்ய மாட்டான். இப்போ வெளிப்படுத்தினானே, இந்த மாதிரி வெளிப்படுத்துவான் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதுதான் நான் திருப்பி வழக்கை விசாரிக்க சொன்னேன்றாங்க. சிலாக்கள் நினைப்பாங்களே, என்னது இவ்வளோ பெருமையா வழக்கை விசாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வர சொன்னால் வர வேண்டியதுதானே அப்படின்னு நினச்சிடலாமே, அதனால் விளக்கம் சொல்கிறாங்க. நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா, இந்த வழக்கை விசாரிக்கிறது மூலமாக என் எஜமானுக்கு நான் துரோகம் இழைக்கலைன்னு அவர் விளங்கணும். யாராவது துரோகம் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய மாட்டான் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த வழக்கை திருப்பி விசாரிக்க சொன்னேன் என்று சொல்லிட்டு யூசுப் நபி சொல்றாங்க, வமா உபர்ரியு நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தை இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துச்சுதான், நான் எந்த தவறும் செய்யல, இருந்தாலும் வமா உபர்ரியு நஃப்ஸி, என்ற உள்ளம் தூய்மையானது என்று சொல்லி நான் வாதாடவில்லை என்றாங்க. என் உள்ளம் இருக்குதே அது தூய்மையானது என்று சொல்லி நான் வாதாடவில்லை. இன்ன நஃப்ஸ், நிச்சயமாக உள்ளம் என்பது நஃப்ஸ் இருக்குதே, லம்மாரத்தின் பிஸ்ஸு, கெட்டதைத்தான் அதிகமாக நாடுது அப்படின்றார். இந்த மனசு இருக்குதே இது உண்மையாவே கெட்டதைத்தான் அதிகமாக நாடுது, தீமையான காரியங்களை தான் அதிகமாக நாடுது. இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹு தஆலா எனக்கு அருள் புரிந்த விடயங்களை தவிர. உள்ளம் கெட்டதைத்தான் நாடும், பாவத்தை தான் செய்ய நினைக்கும், அல்லாஹு தஆலா அருள் புரிந்ததை தவிர அப்படின்றாங்க. அப்போ பாவத்திலிருந்து விலகி இருக்கிறது கூட அல்லாஹ்வுடைய ஒரு அருள் சகோதரர்ல. பிதாத்திலிருந்து விலகி இருக்கிறமே அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் சகோதரர்ல. அல்லாஹு தஆலா மிக பெரிய மிகப்பூர் பெரிய ஒரு அருள் தான். நாங்கள் சிறுக்கில இல்லாமல் இருக்கிறோமே, நம்முடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கிற சிறுக்கிலையும் நாங்கள் இல்லை, நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியில் மாற்று மத அன்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறுக்களையும் நாங்கள் இல்லை. அந்த சிறுக்குகள் எல்லாம் இருந்து தூரமாயின நிறைய பேர் நினைச்சது ஏதோ நம்மள திறமேண்டு, எங்களுக்கு குர்ஆன் வசனத்து குர்ஆனுடைய விளக்கம் சும்மா அந்த மாதிரி கிடைச்சிருக்குது, ஹதீதுடைய விளக்கம் சும்மா அந்த மாதிரி கிடைச்சிக்கு, நான் என்ன அவ்வளோங்கூட திறமை மாதிரி சொல்லிக்கொள்கின்றோம்.
இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய அருளால் நம்மை அந்த தீமையிலிருந்து தூரமாக்கி வைத்திருக்கின்றான். வீட்டுல நிறைய பேர் வீட்டுல டிவி பார்ப்பாங்க, சில ஆக்கள் சொல்லுவாங்க எங்கட வீட்டுல எல்லாம் டிவி பார்க்க, நம்ம எல்லாம் கட்டுப்பாடோட வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அருளால் நம்மளோட வீட்டுல டிவியில படம் பார்க்கலங்கிற அந்த எண்ணம் நம்மளோட உள்ளத்துல வராது சகோதரர்கள். அது வருவது சரியான குறைவு, அப்படி வரணும். நாங்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் ஒரு இடத்துல மௌலூது ஓதுறோம், நம்ம வீட்டுல ஓதலையா, அல்லாஹு தால என்னை பாதுகாத்தான். எதன் மூலமாக? அவனுடைய அருள் மூலமாக என்னை பாதுகாத்தான். யூசுப் நபி எதை சொன்னாரோ அதை சொல்வதற்கு நம்முடைய வாய் முன் வர வேண்டும் சகோதரர்களே. அம்மாரத்தின் பிசு, உள்ளம் என்பது கெட்டதின் பக்கம்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹு தால அருள் புரிந்த விடயங்களை தவிர என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் நமக்கு ஒரு பாடம் நடத்தினார்கள். உள்ளத்துக்கு படுதா, நம்ம எத்தனை தடவைகள் எத்தனை பாவங்களை செஞ்சு போட்டு எத்தனை பாவங்களை தவிர்ந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திறமை போன்று நாங்கள் காட்டியிருக்கிறோம். நம்முடைய திறமையால் உண்மையாக சொல்ல போனால் சிறுக்குங்கிறது, சிறுக்குலேருந்து தூரமாகிறது நம்மளோட அறிவால தான் என்று சொன்னால், அறிவால தான் ஒருத்தர் சிறுக்குலேருந்து தூரமாகிறேன். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எல்லாம் மிகப்பெரிய சிறுக்குலேருந்து தூரமான ஆக்களாக இருப்பாங்க. யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் அறிவாளிகள் தான். நமக்கு 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு ஏலவல் அவ்வளோதான் நம்மட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோடு நின்று நம்மளை விட இந்த யூனிவர்சிட்டியில் பிஎஸ்டி, அதுக்கு மேலே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சு, அண்டர் கிராஜுவேட் செஞ்சு, போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சு, டபுள் இந்த பிஎஸ்டி முடிச்சு, டபுள் பிஎஸ்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறானே, இவன் தான் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும். அறிவு தான் சிறுக்குலேருந்து தூரமாக்குறதுக்கு காரணமாக இருக்கமாக இருந்தால் அவன் தான் சிறுக்குலேருந்து தூரமாக இருக்கணும். அவன் அவ்வளோ படித்து போட்டு சிலைக்கு முன்னால் போய் கையை கூப்பி கும்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் 10ஆம் ஆண்டு படித்த நம்ம, 5ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டும் படித்த நம்ம போகிற நேரத்தில் அப்படி பார்த்து போட்டு என்ன மடத்தை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்? அல்லாஹ் நமக்கு அந்த அருளை புரிஞ்சிருக்கிறான் சகோதரர். என்ன மடத்தனம்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த விஷயத்திலிருந்து என்னை பாதுகாத்தான், அவனுடைய அருளால் என்று நம்ம நினைச்சு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் சொன்னேன். அல்லாஹு தஆலா அதை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக என்னை உங்களை ஆக்கி அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிர் ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து அல்லாஹ் تعالی நம்மை பாதுகாப்பது அவனுடைய ஒரு அருள். அதேபோன்று பாவங்களில் இருந்து அல்லாஹ் تعالی பாதுகாத்ததும் நமக்குரிய ஒரு அருள். இது ரெண்டில் ஏதாவது பொருள் மூலமாக கிடைச்சாருல்ல? இது ரெண்டையும் அல்லாஹ் தான் சொல்கிறார். அருள் நான் சொல்லலை, அல்லாவே எங்களுடைய ரஹ்மத்து, எங்களுடைய ரஹ்மத்து, எங்களுடைய ரஹ்மத்துன்றே சொல்கிறான். அவனுடைய அருள், அவனுடைய அருள், அவனுடைய அருள்ன்றே சொல்கிறான். இதில் ஏதாவது ஒன்றில் பொருள் இருக்குதா? ஒரு சாமனை கொடுத்தா இது அருள்னு சொல்கிறான். சாமனை கொடுத்தல சகோதரில், உள்ளத்தோடு அல்லாஹூத்தலை சில அம்சங்களை ஏற்படுத்தி அதே அருளாக நமக்கு சொல்லித்தரான். இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், அவர் உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு அருளை சொல்கிறான் அல்லாஹு தாலா. 11வது அத்தியாயம் 118வது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த சமுதாயமிக்க மனிதர்கள் இருக்கிறார்களே, உங்களை நாங்கள் நினைச்சிருந்தால் ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்போம், ஒரு மொத்தமாக எல்லாரும் ஒரே கோத்திரம், ஒரே சமுதாயமாக நாங்கள் படைத்திருப்போம். அல்லாஹு தாலா சொல்கிறான், நாங்கள் அப்படி படைக்கவில்லை அப்படின்றான். சரிதானே, நாங்கள் அப்படி படைக்கவில்லை. உங்களிலே அதிகமானவர்கள் முரண்பாட்டிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறேன். ஒரு சமுதாயமாக இருந்தால் முரண்பாடு வர சரியான குறைவாக இருக்குது. சமுதாயம் வேறு வேறு, கோத்திரம் வேறு வேறு, ரோடுன்றதுனால தான் குழப்பமே வருது. விளைஞ்சா ராணா தம்பிமாருக்குள்ள குழப்பம் வரதை விட பக்கத்து வீட்டுக்காரனோட குழப்பம் வரதான் கூட இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு இனங்களோட குழப்பம் வர ஒரே சமுதாயமாக நாங்கள் படைத்திருப்போம். நாங்கள் அப்படி படைக்கலைன்றான்ல, அப்படி படைக்கலை, வேறு வேறையாக தான் படைச்சிருக்கிறோம். ஆனால் அதாவது வேற வேறையாக படைச்சதுனால நீங்கள் எல்லாம் நிறைய பேர் முரண்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் முரண்பாட்டிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ உள்ளங்களுக்கு இடையில முரண்பாடு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமே வாழ்க்கை. நண்பர்களுக்கு இடையில முரண்பாடு இல்லை. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் யாரோடையும் குழப்பம் இல்லை, நான் யாரோடையும் கோபம் இல்லை, எனக்கும் மற்றவங்களும் எந்த முரண்பாடும் இல்லை, ஊரோட நான் நல்லா இருக்கேன், யாரும் என்னோட கோபம் இல்லை, யாரோடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்க விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன், உலக காரியங்கள் எந்த காரியத்தையும் எங்களுக்குள்ள முரண்பாடு எல்லாம் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. உள்ளத்துக்குள்ள கோபமோ குரோதமோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பழகல, நாங்கள் எங்களோட பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனைவியும் நானும் 40 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஒரு சண்டை வந்து இல்லை எங்களோட வீட்டில் அப்படின்னு.
முரண்பாடு வரலன்னு எதை நம்ம தரவும் மாதிரி அப்படி நாங்க அப்படிதான் குடும்பத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கூட சிலாக்கள் பேசுவார்கள் சகோதரர்களே. அது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அல்லாஹு தாலா சொல்றான், உங்களிலே அதிகமானவர்கள் முரண்பாட்டிலே இருந்து கொண்டு இருப்பீர்கள். அல்லாஹு தாலா அருள் புரிந்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் முரண்பாட்டில் இருப்பார்கள் என்றால் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது. கணவன் மனைவி வாழ்க்கையில முரண்பாடு சில டைம்ல பெரிய பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை கூட சிம்பிளாக முடிஞ்சிடும். சில டைம்ல வீட்டுல சின்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுல அதே பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையால பக்கத்து வீட்டுக்கு ரெண்டு பேரும் டிவோர்ஸ்ல போய் நின்றுருக்கும். நம்மளோட வீட்டுல வந்து அஞ்சு நிமிஷம் போயிருக்காது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு. சிம்பிளா விடுங்கன்னு இருப்பாரு கணவன் மனைவி சொல்ல, சரி விடுவோம் அப்படின்னு விட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அந்த குடும்பத்தை பார்க்க போல நம்மளும் இருந்தமே இது என்னது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உள்ளத்திலே புரிந்த அருள் அது. நாங்க விடுங்கன்னு சொல்ற நேரம் அங்கால விட வைக்கிறது இருக்குது. அல்லாஹ் அது மாதிரியான உள்ளத்தை அங்காலையும் வச்சிருக்க, அப்படி வச்சிருந்தால் தான் ரெண்டு பேருக்கும் இடையிலே முரண்பாடு இருக்காது. இது நம்மளுடைய திறமை அல்ல, அல்லாஹு தஆலா நமக்கு புரிந்த ஒரு அருள். நண்பர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க, பல ஆண்டு காலமாக உண்டாக இருப்பாங்க, சொல்லுவார்கள் பீத்துக்குள்ள ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு தெரியுவாங்க, என்ன நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட நண்பர்கள் தெரியுமா, இங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரதில்லை அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா சொல்லி தெரிவார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே, ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை இல்லாமல் இந்த உள்ளத்தை ஒரே மாதிரி ஆக்கினது யாரு தெரியுமா, நாங்கள் அல்ல, அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் அப்படி ஆக்கி இருக்கிறான் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. முரண்பாடு இல்லாம வாழ்றமே கொள்கை சகோதரர்கள், சில டைம்ல சிலரை பார்த்து ஏன் இவங்க இப்படி முரண்பட்டு கொண்டு போறார்கள், சின்ன சின்ன விஷயங்களை கூட முரண்பாடாக தூக்கி கொண்டு வரார்களே, அழகாக பேசி தெளிவாக முடிச்சு கொள்ளலாமே என்று சிலருடைய உள்ளங்கள் நாடும். சிலருடைய உள்ளம் இல்ல, இதை முரண்படுறதுதான், இதை ஒட்டக்கிறதுதான், இது குழப்பறதுதான் சொல்லி சில ஆக்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரியல சகோதரர். யாரு முரண்பாடு இல்லாம தீர்த்துட்டு போயிருக்கலாம், எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம், இது சிம்பிளாக விளங்கி இருக்கலாமே. முரண்பாடுதான் நீக்குமா, முரண்பாடே தான் இருக்குமா இருந்தால் அவர் ஒரு கருத்திலே நான் ஒரு கருத்திலே தான் இருக்கிறதாக இருந்தாலும் அந்த கருத்துல மட்டும் ரெண்டு பேரும் வேறுபட்டிருப்போம், மற்ற விஷயங்கள் உண்டாக இருக்கலாமே, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்று சில சகோதரர்கள் பார்த்து நம்ம அங்கலாய்க்கிறோம். நம்ம அங்கலாய்க்கிறதோடு நிப்பாட்டி கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு மனதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அது அல்லாஹ் நமக்கு புரிந்த ஒரு அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் தான் முரண்பாடு இல்லாத தன்மை, முரண்பாடு இல்லாத மனது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அருட்கொடைகள் எத்தனை அருட்கொடைகள் புரிஞ்சிருக்கிறான் நம்ம கணக்கு போட இயலாது. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியில வந்தாங்க, கடுமையான ஒரு பசி, பசி தாங்க எல்லாம் வெளியில வராங்க, வந்து கண்டிருக்கிறேன் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஏன் அபூபக்கர் இந்த நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்ல அல்லாஹ்வுடைய தூதரே பசி, நானும் அதுக்கு தான் வந்து வாங்க போகும்ன்றாங்க. ரெண்டு பேரும் பேத்து கண்டிக்க உமர் ரலியல்லாஹு அவங்க வராங்க, என்ன உமர் இந்த நேரம், உமர் ரலியல்லாஹு சொல்ல அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பசின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு தான் வரோம் வாங்க போகும்னு சொல்லி மூன்று பேரும் ஒரு தோழரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் அந்த தோழர் இல்லை, அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்பப்படுது, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க, ஒட்டன மரத்திலிருந்து இறங்கிறாரு, இறங்கி ஒரு ஈச்ச மரத்துக்கு மேலே ஏறி மிகப்பெரிய ரெண்டு ஈச்சம் கொலைகள் அப்படி தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வைக்கிறார். வச்சு சொல்ற அல்லாஹ்வுடைய தூதரை சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது, காய் இருக்குது, பழம் இருக்குது, காயும் பழமும் இருக்குது, எது விருப்பமோ அதை சாப்பிடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைப்பேன், அந்த மாதிரி விருந்து இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு வச்சிருக்க, அப்படி ஒரு விருந்து வைக்கணும்ட்டு போய் நல்ல கொளுத்த ஆடாக எடுத்து அதை அறுத்து அதை பொறிச்சு கொண்டா அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரை பிக்கிறாங்க, வாய்கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க, லத்துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், இந்த நியமத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிப்பான். நிறைச்சி துண்டு இருக்குதே, இதையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் விசாரணைக்குரியது சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் அருளாக புரிந்திருக்கிறானோ அதை அல்லாஹ் விசாரிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற, மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய விசாரணைக்குரிய இந்த மருட்கொடைகளை நாங்கள் விளங்கி நன்றி செலுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தி அன்பிக்கினிய சகோதரர்ல, ஒரு கண் தெரியாத ஒரு புள்ள சொன்ன கதையை சொல்கிறேன். நான் இந்த கதை வேற வேற கதை சரி, அண்ணே முதல்ல சொன்னதல்ல, கண் தெரியாத ஒரு பொடியன்னு சொல்கிறான், ஒரு சின்ன பொடியன், இதே டிவி ப்ரோக்ராம், அந்த டிவி ப்ரோக்ராம் நல்ல நல்ல ப்ரோக்ராம்கள் போடுவாங்க, இந்த யூடியூபுக்கு போனால் அந்த டிவி ப்ரோக்ராம் சவுதியில் நடக்கக்கூடிய டிவி ப்ரோக்ராம், அந்த டிவி ப்ரோக்ராம் துண்டு துண்டாக கிளிப் கிளிப்பாக வெட்டி வெட்டி போட்டிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பிள்ளை இன்டர்வியூ பண்ணுறாங்க,
அழகாக குர்ஆன் ஓதுறான் சகோதரர்களே. குர்ஆன் எவ்வளவு அழக ராகத்தோடு தஜ்வீது சட்டங்களோடு அவ்வளோ மனநம் செஞ்சுட்டா, ஃபுல்லாகவே குர்ஆன் மனநம் சகோதரர்களே. அந்த பொடியனை வந்து இன்டர்வியூ பண்ணுறான், இன்டர்வியூ பண்ண போல ஓதி காட்ட சொல்லலாம், ஓதி எல்லாம் காட்டுறான். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த பொடியனை கேட்கப்படுது, தம்பி அல்லாஹ்கிட்ட நீ துவா கேட்குற நேரத்தில் உனக்கு கண் கிடைக்கிறமேன்னு நீ கேட்டில்லையா அப்படின்னு கேட்குறான். அவர் கேட்குறார், உனக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு நீ அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் பொடியன் சொல்கிறான், இல்லைன்றான். இவருக்கு ஃபுல் ஷாக், ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படி கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொடியன் சொல்கிறான் ஒரு வார்த்தை சகோதரில், அந்த இடத்துல வீடியோ கேமராமேன் உட்பட அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தினவர் உட்பட சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் அழுதார்கள். அப்படி ஒரு பதில் சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இந்த கண் பார்வை இல்லாமல் தான் நான் இருக்கணும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுத்தல எல்லாரையும் எழுப்புவான், என்னையும் எழுப்பி நிப்பாட்டுவான். அந்த நேரத்தில் கண் பார்வை தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே நின்று கண்டிருப்பாங்க, கண் பார்வை தெரியாமல் இருந்த நானும் அந்த இடத்துல இருப்பேன். கண் பார்வை தெரியாத தெரிஞ்ச நிறைய பேர் குர்ஆன் பாடமாக்கி இல்லைன்னு எனக்கு தெரியும். கண் பார்வை தெரியாத நான் குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறேன் தானே. அந்த குர்ஆனை பாடமாக்காத கண் தெரிந்தவர்களை ஒப்பிடுகின்ற நேரம் அல்லாஹுத்தாலா அந்த நாளிலே கண் தெரியாத எனக்கு குர்ஆன் பாடமாக்கினத்துக்காக இரக்கம் காட்டலாமா இல்லையா? அந்த இரக்கம் எனக்கு வேணும்ன்றான். அவ்வளோ பேர் ஆளுதார்கள் சகோதரர்கள், அவங்க எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறார்கள், நாங்களும் இருக்கிறோம் சகோதரர். கண் பார்வை இருக்குது, குர்ஆன் பாடமாக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு வேலை கூட சோழி கூட, குர்ஆனை பாடமாக்குவதற்கு தயாரில்லை. நானும் நிற்பேன், நீங்களும் நிற்பீர்கள், அந்த பையனும் நிற்பான். அந்த மாதிரி எத்தனை பேர் குர்ஆன் பாடமாக்கினா அவ்வளோ பேரும் நிற்பார்கள். அவ்வளோ பேரும் நிற்கின்ற அந்த சபையில் அல்லாஹூத்தாலா அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டி அல்லாஹூத்தாலா சொர்க்கத்துக்கு அல்லாஹூத்தாலா நாடனும் அந்த புள்ளட அந்த உள்ளத்தில் இருந்து வந்த அந்த வார்த்தைக்குதே, அதுக்கு அல்லாஹூத்தாலா முழுமையாக அதை கபூலாக்க வேண்டும், அல்லாஹூத்தாலா அந்த பிள்ளையை சொர்க்கவாதியாக்க வேண்டும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லியது சகோதரர், அந்த மாதிரி அந்த புள்ளோடைய உள்ளத்தை அப்போ அல்லாஹுத்தாலா அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய அருட்கொடைக்கு அந்த புள்ள நன்றி செலுத்துது. அல்லாஹ் தந்தை இந்த அருட்கொடைக்கு நம்ம என்ன நன்றி செலுத்தி முடியலை என்பதை உணர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன். அதை உணர்ந்து அல்லாஹுடைய அருட்கொடைகளை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.